கருட ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் சுவாதி. ஆடி சுவாதி தான் அவருடைய திரு அவதார நாள். கஷ்யபருக்கும் வினதாவுக்கும் பிறந்தவர். கருடனுக்கு பெரிய திருவடி, புல்லரசன், பக்ஷிராஜா, வேதஸ்வரூபி, வினதே என்ற பெயரெல்லாம் உண்டு. கருடர் வேத அம்சம். அவர் வந்து வேதத்தை தன்னிடத்தில் கொண்டவர். கருடர் கருடக்கொடி பெருமாளுக்கு உண்டு. பெருமாளுக்கெல்லாம் கருட வாகனம் ரொம்ப வசதி. பெருமாள் எப்போ ஏழைனாலும் சில கோவிலெல்லாம் பார்த்தோன்னாக்கா கருடர் வந்து மேலே பறப்பார். அதை பார்த்துட்டு தான் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் கருட வாகனம் அப்படி தான் கோபுர ஆசலை விட்டு கிளம்போம். அதே மாதிரி ஸ்ரீமுக்ஷணத்தில் நம்ம மத்தியான வேளையில் நம்ம கருட தரிசனம் பார்க்கலாம். நம்மாழ்வாருடைய விக்கிரகம் வேறு இடத்துக்கு மாற்றின்னு போகிற இந்த இன்வேஷன்னால் அப்போ எங்கே இருக்காருன்னு தேடணும். அவரை எங்கே புதைச்சி வச்சுருக்கான்னு தெரியலை. அப்போது இவ எப்படி கண்டுபிடிச்சான்னா, கருடன் வந்து மேலே பறந்து தான் இந்த நம்மாழ்வாரை புதைச்ச இடத்துல அதை வச்சுன்னு தான் கண்டுபிடிக்கிறார். அந்த இடத்த தோண்டினப்போ ஒரு நம்மாழ்வார் கிடைக்கிறார். அந்த நம்மாழ்வார் இருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஆழ்வார் திருநகரியில் சேவிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் கருடாழ்வார்க்கு உண்டு. பிண்டிகேனவிலே, இந்த இடம் கர்நாடகாவில் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த இடத்துல கருடாழ்வார்க்குன்னே கோவில், ஸ்ரீ வினதேயன் கோவிலின் பேர். கருடனுக்கு பெரிய திருவடி, புல்லரசன், பக்ஷிராஜா, வேதஸ்வரூபி, வினதேயன், இந்த மாதிரி நிறைய பேர்லாம் உண்டு. இந்த இடத்துல அவர் வினதேயன்ற பேரில் தான் அவருடைய கோவில் இருக்குது. அதாவது இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, கருடாழ்வார் மூலவராகவே இருக்கார். அவருக்கு தனி சன்னதி மூலவர் கருடாழ்வார். உற்சவரும் கருடாழ்வார் இருக்கார். உற்சவர் கருடாழ்வார் கையில் அமிர்த கலசத்தோடு இருப்பார். அவருக்கு உபயநாச்சிமார்கள் ரெண்டு பேர் கூட நம்ம சேவிக்கலாம். இங்கே எப்படி கருடர் தங்கினார் அப்படின்னா, கருட வாகனம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார் காஞ்சிபுரத்துலேருந்து கர்நாடகா. அப்போது கருடர் வந்து இங்கே இந்த இடத்துல சென்னகேசவ பெருமாள் இருக்கிறத உணர்ந்து அவர் என்ன பண்ணுறார், இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றார். அது எப்படி அவர் சொல்கிறாருன்னா, அந்த ஊரில் இருக்கிற ஆளுக்கு, இந்த வில்லேஜ் ஹெட்மேனுக்கு கனவில் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நான் இந்த இடத்த விட்டு போக போகிறதில்ல, என்னை இங்கேயே இருக்க வச்சுக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி இவர் ஏழை பண்ணிட்டு வந்தவாளுக்கும் சொல்கிறார். ஆனால் அவ அதை வந்து அவ அது பெரிய லட்சியமாக எடுத்துக்கவே இல்லை. மறுநாள் காலையில் அந்த வில்லேஜ் ஹெட்மேன் வரார். வந்து இவா கிட்டே கேட்குற, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, இந்த இடத்துல தான் இருக்கான்னு சொல்கிறார். ஆமாம், ஏதோ நாங்கள் கருடன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அவளுக்குள்ளே பேசி, இல்லை எங்கேயுமே எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கிடுறார். இப்படியா வந்தவர் தான் இங்கே கருடாழ்வார். பின்காலத்தில் அந்த கருடாழ்வார் கொண்டு வந்து வந்து அதுக்கு மேலே அது சிதலம் அடைஞ்சு கரையான் புத்தலாம் வருது. அதுக்கப்புறம் ஒரு பக்தர் மூலம் இன்னொரு கருடாழ் சந்தன மரத்தில் இன்னொரு கருடாழ்வார் பண்ணி இங்கே வந்து பிரதிஷ்ட பண்ணா. ஸோ இங்கே வந்து மூலவரும் உற்சவரும் கருடராக நம்ம சேவிக்கிறோம் கருடாழ்வார். ஸோ அதனால் இங்கே வந்து ரொம்ப விசேஷம் இந்த கோவில் கருடாழ்வார்க்கு. ஸ்ரீரங்கம் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது. இங்கே ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதிக்கு எதிர்த்தா போல் தனி சன்னதியில் கருடாழ்வார் 25 அடி உயரத்தில் காட்சி அளிக்கிறார். கைகளை கூப்பின வண்ணம் பெருமாளை சேவிச்சுருக்கு. அதாவது அவர் ரெடியாக இருப்பார் பெருமாளை ஏழை பண்ணிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு பாஸ்டரில் இருப்பார். தன்னுடைய சிறகுகளை விரித்த வண்ணம் இருப்பார். இந்த சிறகுகள் விரிச்சிருக்கிறது இன்னும் காரணம் என்னென்னா, பக்தர்கள் அப்படியே அது கீழே கொண்டு வந்து காப்பாற்றுறாராம். அவர் அஷ்ட நாகாபரணங்களோடு இவர் வந்து இங்கே காட்சி அளிக்கிறார். இவருக்கு வந்து 30 மீட்டர் வேஷ்டி சாத்துவாளாம். இங்கே இந்த கோவிலில் கருடாழ்வார் ரொம்ப பிரசித்தம்.
நாச்சியார் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று, கும்பகோணத்துக்கிட்ட இருக்குது. இங்கே கல்கருடன் ரொம்ப விசேஷம். ஏன் இங்கே வந்து கல்கருடன் அப்படின்னா, கருடனை வந்து சிற்பி வந்து செதுக்கின்னு இருக்கும்போது எல்லாம் முடிச்சுட்டாரான் சிற்பி. இவரான பண்ண அந்த சிறகெல்லாம் இது பண்ணும்போது செதுக்கின அப்புறம் பறந்து போயிட்டார். அப்போ அவரை பிடிக்கிறதுக்காக அவர் கல்லை வந்து அவர் மேலே விட்டெறிகிறார். அது மூக்கில் பட்டு விடுறது. அப்போ இறங்கி வந்துடுறார் இங்கே. இப்போ வந்துட்டு கருடன் சொன்னாரா, நான் இனிமேல் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி தங்கினவர் தான் இந்த கல்கருடன். இந்த கல்கருடன் வருஷத்துக்கு ரெண்டு தடவை அவர் வந்து வெளியில் புறப்பாடுனருக்கு, அதாவது எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் அவரை வந்து ஏழப்பண்ணுன்றவர் ஏழப்பண்ணு வெளியில் புறப்பாட்டுக்கு போகிறார். இது வருஷத்துக்கு ரெண்டு தடவை இது நடக்கிறது. இந்த கல்கருடன் இங்கே அவருடைய திருக்கரங்களையும் அவருடைய பாதங்களையும் இடுப்புலையும் நாகங்கள், அதாவது ஆபரணமாக நாகங்களை வந்து அணிஞ்சின்றிருப்பார். இவர் அந்த சன்னதியிலேருந்து வெளியில் போக போக அவருடைய வெயிட் வந்து ரெண்டு மடங்காக கூடிண்டே போகுமா. அதுதான் இங்கே வந்து ரொம்ப விசேஷம். தாயார் வந்து அன்னவாகனத்தில் போவா, ஆனால் வந்து தாயார் வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவா. பெருமாள் வந்து கல்கருடன் மேலே எழுந்து ஆனால் ஸ்லோவாக போவாராம் இங்கே. ஸோ இது வந்து ரொம்ப விசேஷமான கோவில் கருடாழ்வார்க்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் 108 திவ்யதேசங்களில் ஒன்று. இங்கே கருடாழ்வார்க்கு ரொம்ப விசேஷம் என்னன்னா, 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் பிறந்த ஊர் இது. பெரியாழ்வார் கருடாழ்வாரோட அம்சம், கருடாழ்வாரோட அவதாரம் தான் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்வார். கருடாழ்வார்க்கு இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா, மூலவர் சன்னதியில் நம்ம எம்பெருமான் ரங்கமன்னார் ஆண்டாள், அவளோடைய கருடாழ்வாரும் எழுதியிருப்பார். அதுதான் இங்கே பெரிய விசேஷம். ஸோ இவன் மூணு பேருமே நம்ம இங்கே ஒன்றா சேவிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இங்கே கருடாழ்வார்க்கு விசேஷம். ஏன்னா பெரியாழ்வார் கருடாழ்வார் அவதாரம் என்றபடியினால். திருவெள்ளியங்குடி 108 திவ்ய தேசங்களில் ஒன்று, கும்பகோணத்துக்கு அருகில் இருக்குது. கோலவல்வில் ராமர் பெருமாள் இங்கே சயன கோலத்தில் இருக்கார். சயன கோலத்தில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரா, அவர் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக சங்கும் சக்கரத்தையும் கருடர்கிட்ட கொடுக்குறாரு. இங்கே கருட சன்னதி பெருமாள் சன்னதியோட எதிர்க்க இருக்குது. கருடர் சதுர்புஜங்களோடு இருக்கார். இங்கே தன்னுடைய இரண்டு கரங்களில் சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி இருக்கிறார். இவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா, இங்கே கால் வந்து முட்டிய கொஞ்சம் அப்படி முன்னாடி வரா மாதிரி, அதாவது ரெடியாக இருக்கிற அவர். பெருமாள் எப்போ தன்னை கூப்பிடுவார், அவரை நம்ம ஏழை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இங்கே இவருடைய அமர்ந்த கோலம். ஸோ அதுதான் இங்கே வந்து ரொம்ப விசேஷம். இங்கே மட்டும்தான் நம்ம கருடர் சதுர்புஜத்தோடையும் சங்கு சக்கரத்தை ஏந்தி இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.